வணக்கம் ஜோதிட நண்பர்களே. மையம் அப்படிங்கிற தலைப்பில் 12 ராசிகளுக்கும் அதனுடைய குணாதிசயங்கள் என்ன, வாழ்க்கை முறை என்ன, ஒவ்வொரு உறவுகளும் அந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சில விளக்கங்களை கொடுத்து வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. அதற்கு உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த பதிவில் அதனுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது அந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்குமே பொதுவான வாழ்க்கை முறை என்ன, அதனுடைய டிசைனிங் ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த பதிவில் ஒவ்வொரு விஷயங்களும் சரி, ஒவ்வொரு உறவுகளும் சரி, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள். மையம் பதிவில் சொன்ன மாதிரியே தான் இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது அந்த ராசியினுடைய அம்சம் மட்டும்தான். இது உங்கள் வாழ்க்கையில் வந்து போகக்கூடிய விஷயங்களை மட்டுமே குறிக்கும். அடுத்ததாக மையம் யாருக்கு, எப்படி, எதற்கு அப்படின்னு மையத்தை பற்றின விளக்கங்களை ஒரு பதிவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கான மையம் வீடியோ பார்க்காதவங்களும் தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவை பாருங்கள். தவிர இங்கே சொல்ல போகிற விஷயங்கள் சிலருக்கு நெகட்டிவாக பேசியிருக்கிற மாதிரி தெரியலாம். நான் இங்கே நெகட்டிவாக எதையும் பேச வரல. வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் என்பது இருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எந்தெந்த விஷயங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதில் ஜாக்கிரதையாக இருந்துட்டாலே போதும். மற்ற விஷயங்களை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த ஒரு கான்செப்டில் தான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களும் இருக்கும். ஸோ இதையும் மனசில் வச்சுட்டு கேளுங்க. வணக்கம் கடகராசி அன்பர்களே. 12 ராசிகளையுமே கடகராசிக்காரங்க மட்டும்தான் சென்டிமெண்ட்டுக்கு ரொம்பவுமே இடம் கொடுக்கக்கூடியவங்க. அதாவது மன ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் எல்லா விஷயத்தையும் அணுகக்கூடியவங்க. மனதின் ஆளுமை தன்மை கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸும் இது தான், மைனஸும் இது தான். ஒரு விஷயத்தை செய்யணும் இல்லைனா ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல ஆத்மார்த்தமான உணர்வு பூர்வமான செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயம்தான் ரொம்ப வேகமாக நல்ல விதத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்துக்கு பர்சனல் விஷயங்களில் ஓகே. மற்றவங்களுக்காக செய்யும்பொழுது நாம் அங்கே எதிர்பார்த்த விஷயம் மேக்ஸிமம் நடக்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வாண்டடாக போய் உதவி செஞ்சு தேவையில்லாத பழிப்பாவங்களுக்கு தான் ஆளாக வேண்டியது இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னா மன ரீதியான சரியான புரிதல் இல்லாத காரணம்தான். சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாத்துக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான மனிதர்கள் சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடகராசிக்காரங்கள் மன ரீதியாக சென்டிமெண்ட்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகும் பொழுது பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நபராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் சரி, கடகராசிக்காரங்களுக்கு மன ரீதியான எண்ணங்கள் அதீதமாக வளர்க்கப்படுது. ஏன்னா உண்மை என்ன பொய் என்ன அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு இன்னுமே பிரித்து பார்க்க தெரியறது இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா மற்றவங்க எல்லாருமே புத்தியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடகராசிக்காரங்க மட்டும் மனசை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனம் அப்படிங்கிறதே மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது தான். அதுக்கு ஒரு நிலைப்புத்தன்மையே கிடையாது. அப்படி தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சரி, கெட்ட விஷயங்களும் சரி, டக்கு டக்குன்னு கடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகே தான், பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கிறதுனால லைஃப்பில் டார்கெட்டே இல்லாமல் போயிடுது. எதை நோக்கி போகிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் கடகராசிக்கு இயல்பாகவே வந்துடுது. ஸோ குழப்பத்தோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமே சரியாக அமையறதில்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு கடகராசிக்காரங்க ஒரு 3 விஷயத்தை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும்.
அதில் முதலாவது மனப்பக்குவம் அப்படிங்கிறது கடகராசிக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. மனப்பக்குவம் அப்படிங்கிறது மனசை செயல்படாமல் வைக்கிறதும் மனசை அடக்கிறதும் கிடையாது. சரி என்ன, தப்பு என்ன, உண்மை என்ன, பொய் என்ன அப்படின்னு மன ரீதியாக ஆராய்ந்து பார்க்கறது தான் மனப்பக்குவம். மனசோட பேச்சை நீங்கள் கேட்குறத விட உங்கள் பேச்சை மனசு கேட்குறது தான் அந்த மனப்பக்குவம். நினச்ச உடனே நினச்ச விஷயத்தையெல்லாம் செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கிட்டு அதில் வரக்கூடிய சாதகமான விஷயம் என்ன, பாதகமான விஷயம் என்ன அப்படிங்கிறத யோசித்து பார்க்குற அந்த ப்ராக்டிஸை மேற்கொள்ளணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்த விஷயம் நிச்சயமாக கடகராசிக்காரங்களுக்கு வராது. ரெண்டாவதாக, லாப நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுறதுக்கு கற்றுக்கணும். பொதுவாகவே இந்த லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடகராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்கள்லையுமே அப்ளை பண்ணியே ஆகணும். அது உங்களுக்காக இருந்துட்டாலும் சரி, மற்றவங்களுக்காக இருந்துட்டாலும் சரி, அதில் கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன, பலன் என்ன அப்படிங்கிற உண்மை தன்மையை புரிஞ்சுட்டு செயல்படணும். பொதுவாகவே கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கடகராசிக்கு இந்த விஷயம் சுத்தமாகவே ஒத்து வராது. உண்மை சொல்லணும்னா, இப்படி எந்த ஒரு ஆதாயத்தையுமே எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை செஞ்சு தான் கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகளே உருவாகும். இல்லைன்னா அந்த மனிதர்களே பிரச்சனையாக மாறுவாங்க. அது நீங்கள் செய்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்க உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஆதாயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு காரியத்தை செய்கிறது கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அது புரியாமல் ஏனோ தானோன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அது முடிகிறதுக்கு முன்னாடியே, அப்படி இல்லைன்னா அது நடந்துட்டுருக்கும் போதே இன்னொரு விஷயத்தில் தலையிட்டு, இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டும் கெட்டா தன்மையை பெற வேண்டிய சூழ்நிலைகள் தான் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது ரொம்பவுமே முக்கியம். நம்பிக்கையும் உறுதியும் தான் கடகராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கவனத்தில் வச்சுக்கோங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, சென்டிமெண்ட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காதல், பாசம், அன்பு, நேசம், பிரியம் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டு தான், இல்லைனா அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்து தான் மேக்சிமம் கடகராசிக்காரங்களுக்கு மனவேதனை, மன சஞ்சலம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. மேஜிக்காக யோசிக்கிறத விட லாஜிக்காக யோசிக்கிறது கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களும் சரி, இல்லை மற்றவங்க உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களும் சரி, பர்சனலாக கொண்டுட்டு போகாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஜஸ்ட் அது என்ன விஷயமோ அந்த விஷயத்துக்கு மட்டும் கவனம் கொடுங்க. அது என்ன உறவு முறையோ அந்த உறவு முறைக்கு மட்டும் கவனம் கொடுங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையுமே பர்சனலாக கொண்டுட்டு போகாத வரைக்கும் தான் கடகராசிக்காரங்களுக்கு மன அமைதி, நிம்மதி இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கப்பெறுவாங்க. மொத்தத்தில் இந்த மூன்று விஷயங்களையும் முறையாக கடைப்பிடிப்பதன் மூலம், ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலம் கடகராசிக்காரங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்து கொள்ள முடியும். குடும்பம் மற்றும் பொருளாதாரம். பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கும் இந்த குடும்பம் மற்றும் பொருளாதார விஷயங்களுக்கும் சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். செயலில் காட்டாங்களோ இல்லையோ, மனதளவுலையாவது இந்த விஷயங்களை அளவுக்கு அதிகமாக அவங்க நினச்சிக்கிட்டும் ஆசைகளை வளர்த்துக்கிட்டும் இருப்பாங்க. அதாவது குடும்ப விஷயங்களும் சரி, கடகராசியும் சரி, ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன விஷயங்களையே உங்கள் குடும்பம் மற்றும் பொருளாதார விஷயங்களையும் கடைப்பிடிப்பது ரொம்பவுமே நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சென்டிமெண்ட்டை அவாய்ட் பண்ணிட்டு லாபம், ஆதாயம் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்துறதே ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி தான் தோணும். பட் இங்கே செல்ஃபிஷை பற்றி எதுவுமே நான் சொல்ல வரல. அதாவது ஒரு விஷயம் நடக்குது இல்லை கிடைக்கிது அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன ஆதாயம், லாபம் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்க சொல்கிறேன். பெரும்பாலும் அந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்க தவறிட்டு குருட்டாம்போக்களை எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறதுனால தான், எல்லா விஷயத்தையும் மூக்க நுழைக்கிறதுனால தான் கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே வருது. எதையுமே எதிர்பார்க்காம இவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அதாவது அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க இல்லைனா மற்றவங்க இந்த சமய சந்தர்ப்பங்களை யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயத்தையும் லாபத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது அப்படி தான் அமையுது. அப்புறம் கடைசியில் எனக்குன்னு எதுவும் இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க வைக்கிது. ஸோ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஆரம்ப காலகட்டத்திலேயே அதில் இருக்கக்கூடிய லாபம் என்ன, அனுகூலம் என்ன, நீங்கள் புரிஞ்சுட்டு செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கேன்.
பெற்றோர்கள். அப்பாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தான் இருந்துகிட்ருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில், உங்களுடைய முயற்சிகளில், உங்களுடைய வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் உங்கள் அப்பாவின் தலையீடுகள் ஏதாவது வகையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயங்களாக மாற்றிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் படிப்பு விஷயங்கள் அவங்களுடைய தலையீடுகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் அப்பாவிற்கும் மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள், எதிர்கருத்துக்கள், எதிர்வாதங்கள் இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து சரி செஞ்சுக்கிறது தான் கடகராசிக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதை வளர்க்க விட்டுட்டீங்க அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அதை சரி செய்யவே முடியாது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அப்பா கிட்டே எந்த ஒரு விரோதத்தையும் உண்டாக்கிக்காமல் இருப்பதே ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். உங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே ஒரு சகாயஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அம்மா மூலமாக கடகராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் வர்றது இல்லை. அப்படியே உங்களுக்கு உங்கள் அம்மா மூலமாக பிரச்சனைகள் வந்தாலுமே அதிகப்படியாக இந்த பாச போராட்டம் அப்படிங்கிறது ஒன்று கடகராசிக்கு உண்டாகும். மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் உங்கள் அம்மா கிட்டே இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டுருக்கும். அப்புறம் உங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் உங்களுடைய முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுடைய அம்மாவின் தலையீடுகள் ஏதாவது ஒரு வகையில் இருந்துகிட்டு இருக்கும். மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் அம்மாவின் மூலமாக உங்களுக்கு ஏற்படாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சரியாக மெயின்டைன் பண்ணுறதன் மூலமாக உங்கள் பெற்றோர்களிடமிருந்து ஒரு சுமூகமான உறவு முறையை தக்க வைத்து கொள்ள முடியும். உடன்பிறப்புகள். விதின் அமைப்புப்படி கடகராசிக்காரர்களுக்கு உடன்பிறப்பு அமைப்பு ஒரு நல்ல ஸ்தானத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கும். பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்றைக்குமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்துகிட்ருப்பாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே மாற்றுக்கருத்து அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு விஷயமுமே செட் ஆகாது. பட் அப்படி இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளை, உங்களுடைய சொந்த விஷயங்களை தலையிடாமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா மேக்சிமம் கடகராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் எப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் விஷயங்கள், அவங்களுடைய தலையீடுகள், இல்லைனா அவங்களுடைய சஜஷன்ஸ், இல்லைனா அவங்க சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியே சிச்சுவேஷன்ஸ், இது எல்லாம் தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடன்பிறப்புகளுடைய அனுமதி கிடைச்சாதான், இல்லைனா அவங்க மூலமாக தான் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதும் பேலன்ஸ் பண்ணுறதும் தான் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் செயல்பாடுகள், தொழில் மற்றும் வேலை விஷயங்கள் அவங்களுடைய தலையீடுகள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அது மூத்த உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, இளைய உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, சுற்றி சுற்றி அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது கடகராசிக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் கடகராசிக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடன்பிறப்புகள்கிட்ட ஒரு இரட்டைத்தன்மை உண்டு. குறிப்பாக இந்த விஷயங்களில், அதாவது உங்களுடைய முயற்சிகள் மற்றும் செயல்பாடுகள், தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் அவங்க மூலமாக நன்மைகளும் நடக்கும், தீமைகளும் நடக்கும். ஆனால் அது எப்போ அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாகவே அவங்க எல்லா விஷயங்களும் செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் சடனாக எதிர்பார்க்காத நேரத்தில் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. அது எப்படி நடந்தது, எப்போ நடந்ததுன்னு அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஸோ இது ஒரு சரியான முறையாக இல்லை தவறான முறையாக அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேட்டஸ் தான். இதில் முடிவு எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சரி அவங்களும் சரி வளைஞ்சு கொடுத்து போய்க்கிறதா ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும். மொத்தத்தில் உடன்பிறப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க எதிராக இருந்தாலும் சகாயம் உண்டு. அப்படி இருந்தாலுமே உங்களுடைய பர்சனல் வரைக்கும் அவங்களுடைய தலையீடுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது தான் ஒரு நல்ல உறவு முறையை தக்க வைத்து கொள்ள முடியும். வாழ்க்கை துணை. விதின் அமைப்புப்படி கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை அமைப்பு ஒரு நல்ல ஸ்தானத்தில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே பிரச்சனைகள் எப்போ ஆரம்பமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்து சுகங்கள் விஷயங்கள்லையும், உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், அப்புறம் உங்களுடைய அம்மா தொடர்புடைய விஷயங்கள், வேலை மற்றும் தொழில் விஷயங்கள், அப்புறம் உங்களுடைய செயல்பாடுகளில்,
குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. ஒரு வாழ்க்கை துணைக்கு பிடிவாதம் அதிகமாகவே இருக்கும். நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் ஆர்குமெண்ட் பண்ணவே ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த விஷயங்களில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. இதில் உங்களுக்கு எது சுலபமாக வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களில் காம்ப்ரமைஸை ஏற்படுத்திக்கணும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனைகளை ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம், பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பணிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது சரி தப்பு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அங்கே இடமே இருக்காது. நீயா நானா அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் அந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் நல்லது. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த ரெண்டு விஷயங்களையுமே குடும்பத்தை சுமூகமாக நடத்துறதுக்கு உதவாது. ஸோ உங்களுக்கும் ஒரு நிலையில் பதட்டம் அப்படிங்கிறது உண்டு, அவங்களுக்கும் ஒரு நிலையில் பதட்டம் அப்படிங்கிறது உண்டு. அதை காமிக்கிற விதம் தான் வேறு வேறையாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது தான் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான சொல்யூஷனாக இருக்கும். இந்த சரி தப்பு அப்படிங்கிறதையும் நீயா நானா அப்படிங்கிறதையும் மொத்தமாகவே தூக்கி போட்டுடணும். நீங்களும் சரி, உங்கள் வாழ்க்கை துணையும் சரி. அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை அமைச்சுக்கணும். அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாலே போதும், மேக்ஸிமம் கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையின் உறவு முறை அப்படிங்கிறது என்றைக்குமே சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் விதின் அமைப்புப்படி கடகராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் அமைப்பு ஒரு சிறப்பான அமைப்பில் இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கிறத விட உங்களுடைய குழந்தைகள் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதுவே சுய ஜாதகத்தில் குழந்தைகளுடைய ஸ்தானம் வலுவிழந்துருச்சு அப்படின்னா, பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த விஷயங்கள் அப்படியே 100% தலைகீழாக மாறவும் வாய்ப்புகள் இருக்குது. காரணம், ஜோதிடத்தில் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தோஷமாகவும் மாறும் அப்படின்னு ஏற்கனவே பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயங்களையும் அமையுது. பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னாலே ரொம்பவும் பிடிக்கும். அது உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே குழந்தைகள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிடற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பாசம் அவங்க மேலே அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய பிரிவுகள் இல்லைன்னா அவங்க மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுடைய மன சஞ்சலத்தை அதிகரிக்கும். அதனால தான் இயல்பாகவே கடகராசிக்காரங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னாலே உயிர் போகிற அளவுக்கு வலி ஏற்படும். ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படின்னு எதுவும் ஸ்பெசிஃபிக் கிடையாது. எதுவாக இருந்துட்டாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்லதாக தான் இருக்கும். பட் எந்த காரணத்துக்காகவும் உங்களுக்கு எதிராக அவங்களோ இல்லைனா அவங்களுக்கு எதிராக நீங்களோ போயிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் கோபக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் வெளியே தெரியாது. பார்க்க சாதுவாக தான் இருப்பாங்க, ஆனால் சீருனா எரிமலையாக வெடிப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கடகராசிக்காரங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதை தவிர அவங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்தை புரிய வைக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை சரி செய்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் உதவணும். அவங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல உறவு முறையை தக்க வைத்துக்கொள்ள உதவும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் விதியின் அமைப்புப்படி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஸ்தானம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் தான் இருந்துட்டுருக்கு. அதில் குறிப்பாக நண்பர்களை காட்டிலும் உறவினர்களுடைய ஸ்தானம் ஒரு நல்ல நிலையில் இருந்துட்டுருக்கு. ஆனால் கடகராசிக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி அவங்கக்கிட்ட ஒரு இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சைடில் உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டு இருக்கும். ஓவராக நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்க மேலே உங்களுக்கு ஏற்படும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இவங்களே தான் உங்களுடைய நம்பிக்கைக்கும் சரி உங்களுடைய முயற்சிகளுக்கும் சரி ஏதாவது ஒரு விதத்தில் குறைச்சல் கொடுத்துட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டுட்டும் இருப்பாங்க.
ஸோ இவங்கக்கிட்ட எப்போவுமே சரியா தப்பா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது யூகிக்கிறது ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயம். ஸோ அதனால் கடகராசிக்காரங்க நண்பர்கள்கிட்டையும் சரி உறவினர்கள்கிட்டையும் சரி சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி அமைச்சிக்கிறது ரொம்பவுமே நல்லது. தவிர உங்களுடைய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த விஷயங்கள்ல அவங்களுடைய தலையீடுகள் இல்லாமல் பார்த்துக்க அவசியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ ஒன்று அதை அவாய்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் கடகராசிக்காரர்கள் நண்பர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது. உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது நல்லது. தேவையில்லாமல் விஷயத்தை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும். உறவினர்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படும். அவங்க மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறது காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியவே வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடகராசிக்காரர்கள் உறவினர்களிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்காமல் இருப்பதே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி இந்த விஷயங்களை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிறது அவங்களுடைய உறவு முறைகளை தக்க வைத்து கொள்ள முடியும். தொழில் மற்றும் வேலை. விதியின் அமைப்புப்படி கடகராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை ஸ்தானம் ஒரு நல்ல நிலையில் தான் இருந்துகிட்ருக்கு. பட் விஷயம் என்னென்னா உங்களுடைய தொழில் மற்றும் வேலை விஷயங்கள் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கணும். பொதுவாகவே தொழில் மற்றும் வேலை விஷயங்கள் வந்து நம்மளுடைய தேவைக்காக தான் அதை செய்யணும். பட் அது வந்து 100% கிடையாது, அதை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குது. சர்வீஸ் அப்படிங்கிறதும் இந்த தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் வரும். அதை காசுக்காகவும் செய்யலாம் இல்லைன்னா ஃப்ரீயாகவும் செய்யலாம், அது அவங்கவுங்களுடைய பிரியம். பட் இங்கே கடகராசிக்காரங்களுக்கு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் மற்றும் வேலை விஷயங்கள் அந்த சர்வீஸ் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்காக வேலை செய்கிறீங்களோ உதவிகரமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் டெவலப் ஆக முடியும். மற்ற எல்லா விஷயங்களையுமே கடகராசிக்காரங்க செல்ஃபிஷாக யோசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் மட்டும் அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இருக்கணும். ஸோ நீங்கள் செய்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பாராட்டுகள் பெறுதோ எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுடைய ஆதரவை பெறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுங்கிறது நிச்சயமாக உண்டு. குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுய தொழில் செய்கிறவங்களுக்கு 100% ஒத்து வரும். வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்களில் ஒரே ஒரு மாற்றம் என்னென்னா நீங்கள் மற்றவங்களுக்காக வேலை செய்யணும், மற்றவங்களுக்காக உதவிகரமாக இருக்கணும், ஆனால் அதில் உங்களுக்கு லாபம் என்ன அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ பர்சனலாக உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறதே ரொம்பவுமே நல்லது. பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு வேலை விஷயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய சொந்த டெவலப்மெண்ட்டில் நீங்கள் அதிகப்படியான கவனத்தை செலுத்தணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சரியாக கடைப்பிடிச்சிட்டிங்கனாலே போதும் உங்களுடைய தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் என்றைக்குமே சிறப்புகளை பார்க்க முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே அந்தந்த ராசிக்கு உரிய பொதுவான அமைப்பு மட்டும்தான். இது உங்களுக்கு அப்படியே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய விஷயங்களாக மட்டுமே இருக்கும். எந்தெந்த விஷயங்களில் யார் யார்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின ராசியின் அடிப்படையிலான ஒரு சின்ன தகவல் மட்டும்தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.